பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் போகவே இல்லை மேம். ரொம்ப நாளா இங்க இருக்கிற இவங்களுக்கே வெளியில போக பர்மிஷன் கொடுக்கல. நமக்கு மட்டும் என்ன கொடுத்துடவா போறாங்க? நீ போ. Why? போ. Come. ஏய் போடா. ஏய் ரித்திகா. ஆனந்தி. மேடம் வா. என்ன பார்க்க வந்துட்டு திரும்பி போற மாதிரி தெரியுது. என்ன வேணும் உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சும்மாதே பார்க்க வந்தேன். நான் வாரேன். ஆனந்தி, உனக்கு பொய் பேச தெரியல. ஏதோ தேவையாதான் என்னை பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லு. நீங்க எப்படியும் முடியாதுன்னு சொல்ல போறிய, அதுக்கு ஏன் மேடம் நான் பேசணும்? நீ இன்னும் கேட்கவே இல்லையே. அதுக்குள்ள நீயா எதுக்கு ஒரு முடிவுக்கு வர? முதல்ல என்ன வேணும்னு கேளு. நிஜமாத்தான் சொல்றீங்களா? தைரியமா கேட்கலாம், சொல்லு. இப்ப போனாங்களே, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்களோ அதே நான் கேட்க வந்தேன். எது? வெளிய போக பெர்மிஷனா? பேரு சௌந்தர்யா, என் கூட கம்பெனியில வேலை பாக்குறாங்க. அம்மா இல்லாத பொண்ணு. அவங்க கூட வேலை செய்யற நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கடற்கரையில பிறந்த நாள் கொண்டாடலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். அதுக்காக தான் பர்மிஷன் கேட்க வந்தேன். கொடுப்பியலா? இல்லைன்னா பரவாயில்ல மேடம், நான் வரலன்னு சொல்லிடுறேன். ஆனந்தி, நீ போலன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல? முக்கியமா சௌந்தர்யா ரொம்ப வருத்தப்படுவாள்ல. அப்ப போய் பார்த்துட்டு வா. நான் போலாமா? நசமாவ சொல்றிய? போயிட்டு வா, போ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன மேடம்? 10 மணிக்குள்ள ஹாஸ்டலுக்கு வந்துடணும். ரூல்ஸ் எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். வந்துடுறேன் மேடம். வேற என்ன வேணும்? இல்ல, நான் கேட்டதும் உடனே பர்மிஷன் கொடுத்துட்டிய. ஆனா அவங்க கேட்டதுக்கு ஏன் முடியாதுன்னு சொன்னீங்க? அவ பர்த்டேக்கு பர்மிஷன் கேட்கல, ஹாஸ்டலுக்கு வெளியில நிக்கிற அவ பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்த கேக்குறா. எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். யார் யார் எப்படின்னு அவங்க பேரண்ட்ஸை விட எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஏற்கனவே உனக்கு டைம் ஆச்சு, நீ போய் கிளம்பு. போ. வரே மேடம். ஆமா, நம்ம எல்லாரும் எதுக்கு பீச்சுக்கு வந்திருக்கோம்? சுண்டல் விக்க வந்திருக்கோம். வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? முத்துனா, சும்மா கலாய்க்காத. நீ தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சரி சரி சரி, விடுங்க, சண்டை போடாதீங்க. ஆமா ஜெயந்தி, எல்லாரும் வந்தாச்சா? ஆர்டர் பண்ணிடலாமா? இன்னும் ஆனந்தி வரலையே, அவ வந்ததா ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்பா ஆனந்தி வரா? நைட்டு நேரம் பீச்சோரம். இன்னைக்கு எப்படியாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவகிட்ட பேசி முதல்ல க்ளோஸ் ஆகிடணும். அப்படியே லவ் பண்றோம், அவ கையை பிடிக்கிறோம், கடலில் ரெண்டு பேரும் காலை நினைக்கிறோம், காதலை டெவலப் பண்ணி கல்யாணத்துல முடிக்கிறோம். என்ன அன்பு, காத்துல கனவு காண்றியா? அதெல்லாம் இல்ல ஜெயந்தி,
ஆனந்தி எப்ப வந்து எப்ப கேக்க வெட்டி எப்ப சாப்பிட்டு எப்ப வீட்டுக்கு போறது ஒண்ணுமே புரியலையே. அவ கிளம்பிட்டேன்னு சொன்னா சீக்கிரம் வந்துருவா. இப்பயோ மணி 8 ஆச்சு. போன் பண்ணிக்கல, எங்க இருக்கானு இரு கேக்குறேன். ஹலோ அக்கா. அனந்தி எங்க இருக்க? நீங்க சொன்ன கடற்கரைக்கு வந்துட்டேங்கா. ஆனா நீங்க தான் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. நீ எங்க இருக்கன்னு சொல்ல, நான் வந்து கூட்டிட்டு வரேன். இங்கிட்டு சோள பொரி, பஞ்சு முட்டாய், ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்குதுல்ல, அங்க தேங்கா இருக்கிறேன். சரி சரி, அங்கேயே இரு, நான் வரேன். சரிக்கா வாங்க. என்னமா எங்க இருக்கடா? என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கா. சரி நீ இங்க இரு, நான் போய் கூட்டி வரேன். ஆமாண்டா மாப்ள, நீ போய் கூட்டி வந்துரு, அதுக்குள்ள நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது? இல்ல இல்ல இல்ல, ஆர்டர் பண்றேன்னு சொல்ல வந்தேன், கரெக்ட் பண்றேன்னு தப்பா சொல்லிட்டேன். ஸ்லிப் ஆஃப் த டங். மாப்ள போடா, போ போ போ. முத்துனா என்ன கதை அப்படி போதா? ஆனந்தி இங்க இருப்பான்னு தானே ஜெயந்தி சொல்லி அனுப்பிச்சு, ஆளைய காணோம். நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வ வாக்கா ஜக்கம்மா சொல்றா, அதத்தான் நான் உனக்கு சொல்ல போறேன். கைய நீட்டுமா ஆத்தா. ஜக்கம்மா நாக்கில வந்து நல்ல குறி சொல்லுமா. ஓடிடுச்சா? இவ்வளவு காலமா? காலம் உன்னை அழகழிக்குது ஆத்தா. உண்மைதானே? உண்மைதே உண்மைதே. நீயே வேணானாலும் வில்லங்கம் விரட்டி வந்துகிட்டே இருக்கு. ஆமா ஆமா, விட்டுத்தள்ள மாட்டேங்குதே, என்ன அத்தா பண்றது? பரிகாரம் ஒன்னு சொல்ற, செய்றியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துக்கிறோம், பரிகாரம் பண்றோம். ஏங்க எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு எழுந்து வாங்க. ஏங்க அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, வாங்க. ஏமா காசு கொடுத்துட்டு போமா? ஆமா, நீ அளந்த கதைக்கு காசு வர கொடுப்பாங்களா? நீங்க வாங்க. வில்லங்கம்னு சொன்னல்ல, இதுதான் வில்லங்கம். ஆமா, நான் ஒண்ணு ஒண்ண விட பெரிய வில்லங்கம் இல்ல. வாங்க. வரானுங்க பாரு, பொழப்ப கெடுக்கிறதுக்குன்னே வராங்க. ஜோசியம் ஜோசியம்.